உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் இன்று சிவலிங்கம் என்னும் சொல்லை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். சிவன் செய்யோன், செம்மேனி எம்மான் என்று சொல்கிறோம். சிவந்தவன் என்பதனாலே சிவன் என்ற பெயர் வந்தது. அந்த லிங்கம் என்பது தமிழ் சொல்லா என்பதுதான் இப்போ நம் முன்னுள்ள வினா. பழங்காலத்தில் கல்லுக்கு வல் என்று பெயர். வடநாட்டு திராவிட மொழிகளிலே குறுக்கு என்பது ஒரு மொழி. அந்த குறுக்கு மொழியிலே கல்லை அவர்கள் வல் என்று தான் சொல்கிறார்கள். இது தென்கிழக்காசிய மொழிகளிலே வத்தென்றும் மத்தென்றும் கூட இருந்திருக்கிறது. வல் அங்கம் என்பதுதான் வலங்கம் என்றாயிற்று. அங்கம்னா சிறு துண்டு, வல் என்பது கல், வலங்கம் என்றாலே சிறிய கல் என்று தான் அது பொருள். இந்த கரிநாகா என்ற ஒரு மொழி வங்காளத்தின் கிழக்கே மலைவாழ் மக்களால் பேசப்படுகிறது. அந்த கரிநாகா மொழியிலே அவர்கள் சின்ன கல்லை வலங்கா என்றே சொல்கிறார்கள். குறுக்கு மொழியிலே வல் கல்லை குறிப்பதும், கரிநாகா மொழியிலே வலங்கா என்பது சிறிய துண்டு கல்லை குறிப்பதும் நமக்கு தெரிகிறது. அந்த சிறிய கல்லை நேபாள மொழியிலேயும் இமயமலை அடிவார மொழிகளிலும் லங், லிங், லுங், லோங் என்று இன்றும் அழைக்கிறார்கள். எனவே அந்த வலங்கம் சிறிய கல் என்ற சொல் லிங், லிங்கா என்று மருவி அதுதான் லிங்கம் என மாறியிருக்கிறது. எனவே பழங்காலத்திலே மரத்தடியிலே ஒரு சிறிய கல்லை வைத்து அதையே தாம் விரும்பும் தெய்வமாக வழிபடுகின்ற வழக்கம் இருந்தது. எனவே லிங்கம் என்ற சொல் சிறிய கல்லைத்தான் குறிக்கிறது. பிற்கால ஆரிய மொழிகளிலே லிங் என்பது அடையாளம் என்னும் பொருளிலே வழங்கப்பட்டு, பிறகு ஆண்பால் பெண்பால் ஸ்ரீலிங் புல்லிங் என்ற பொருளிலே பால் குறித்த சொல்லாக மாறிவிட்டது. அதற்கும் நம் தமிழுக்கும் தொடர்பில்லை. எனவே வலங்கம் என்ற தமிழ் சொல்லே லிங்கம் என நல்ல தமிழ் சொல்லே மறிவிருக்கிறது. அதிலிருந்து தான் சிவலிங்கம் வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.